ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கன்பட்டி கோவிலுக்கு போனோம் இல்லைங்களா, அதனுடைய விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பழனி டு திருச்சி போகிற வழி தான் கணக்கன்பட்டி. நிறைய பேர் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்களும் நிறைய பேர் சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் போனோம். இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஒன் டைம் போயிருக்காரு. அவருமே போயிட்டு வந்துட்டு ஃபீட்பேக் நல்லா கொடுத்தாரு. அதனால் நாங்கள் ஃபேமிலியாக விசிட் பண்ண போனோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே விரிய மரம் அப்படி சொல்லிட்டு ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை காலையில் தான் அவர் வந்து தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி ஊஞ்சல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி கயிறு எல்லாமே கட்டியிருக்கோம். அது எதுக்காகனா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து குழந்தை பிறக்கும், சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அங்கே போய் சாமி கும்பிட்றாங்களே அவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், அங்கே பாருங்கள் எல்லாமே சின்ன சின்ன கல் வச்சு அடுக்கியிருக்காங்க இல்லையா, அது வந்து யாருக்காவது வீடு கட்டணும் ஆசை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சுட்டு போனால் வீடு கட்ட வாய்ப்பு வரும், சீக்கிரம் வீடு கட்டிடலாம் அப்படின்றதும் அவங்களுடைய நம்பிக்கை. பாருங்கள், எல்லாருமே நிறைய பேர் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏங்க, நான் கூட அப்படி தாங்க பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, இது வந்து அவர் தியானம் பண்ண இடன்றதுனால அங்கே வந்து அணையா விளக்கு மாதிரி எப்போயுமே அங்கே விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே அந்த வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. நல்ல கூட்டங்க, நிறையா பேர் வந்திருந்தாங்க, நிறைய மக்கள் என்னென்ன ஊர்லேருந்தும் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து வரும்பொழுது அவர் கணக்கன்பட்டி ஐயா வந்து வாழ்ந்த வீடு அங்கே இருந்துச்சு. அவர் வந்து பயன்படுத்திய படுக்கை, கட்டில், மெத்தை, அவர் யூஸ் பண்ண நாற்காலி எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பலகை வச்சுருக்கு, எப்போ பூஜை நடக்கும் அந்த மாதிரி அதிகாலை 5:30 ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, என்ன பூஜை எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் அப்போ வந்து ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணுவாங்க, அமாவாசை பௌர்ணமிக்கும் ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணுவாங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் பெற்ற இடம். இந்த வேப்ப மரத்து கடையில் இருந்து தான் அவர் ஞான உபதேசம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி போனால் நிறைய பேர் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், இது நல்லா இருந்துச்சு, அதனால தான் இதை வீடியோவில் கேப்சர் பண்ணேன். உங்கள் சுமைகளை இறக்கி விட்டு நிம்மதியாக செல்லுங்கள். யாருக்கு தாங்க நம்ம சுமையாக இறக்கி வச்சுட்டு அப்பாடா அப்படி பெருமை சொல்கிறோன்னு ஆசை இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாகவே கடை இருந்துச்சு, இந்த சைடும் ஒரு வரிகள் எழுதியிருந்தாங்க. பாருங்கள் நீங்களே, ஃபுல்லாகவே தோப்புங்க, தென்னந்தோப்பு தான், ஃபுல்லாக மலைப்பகுதி. அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சேம் தாங்க அவருடைய பூஜையை பற்றி போட்டிருந்தாங்க, என்னென்ன டைமுக்கு என்ன பூஜை நடக்கும் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த விளாக் நான் ஏன் போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் மனசு நமக்கு அமைதியாகாதா அப்படின்னு தோணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து ஃபுல்லாக வரிசையாக கடைங்க, கயிறு எல்லாமே வந்துச்சு, சாமி ஃபோட்டோ, அந்த பச்சை கலர் வேஷ்டி, குங்குமம் எல்லாமே, பக்கத்துலேயே உங்களுக்கு பூ மாலை எல்லாமே விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், நிறைய பேர் காரு, ஆட்டோ, டெம்போ ட்ராவல் அந்த மாதிரிலாம் வச்சு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கிங் வசதியும் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் 12 பூஜை ஆரம்பித்தாங்க. போனது நாங்கள் கை கால் வாஷ் பண்ணிட்டு நேராக பூஜைக்கு போயிட்டோம். இது வந்து அகத்திக்கீரை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு, இது வந்து இளந்தம் பழம் இருக்கு இல்லைங்களா, விழா மரமாக, அது ஏதோ ஒரு மரம் சொன்னாங்க, அதில் வந்து சாமிக்கு அகல்படணும். கரெக்டாக பாருங்க, 12 பூஜையில் வந்து கலந்தாச்சு. இப்போ பூஜை போயிட்டுருக்கு, சர்க்குரு வேய சரணம். அங்கே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, சரி உங்களுக்காக காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். பூஜையில் ரொம்ப நேரம் எடுக்க முடியல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்போ நான் மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா அங்கே போய் வீடியோ எடுக்க கூட சொல்லிட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், உங்களுக்காக தான் எடுத்தோம். அடுத்து அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானம், காலையில் 7:00 to 10:00 அன்னதானங்க.
இது வந்து கோவிலுக்கு பிஃபோர் க பிளேஸு, அன்னதானம் போகிற வழி. அங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது என் நிறையாமல் தானே என் கண் கலங்குது, ஏன் தெரியல. இதே மாதிரி தாங்க எல்லா இடத்துலையுமே அன்னதானம் போடுற இடத்துலலாம் இவருடைய பொன்மொழிகள் நிறையா இருந்துச்சு. எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், ஃபுல் வீடியோ போட முடியல. நான் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாப்பிடணும். இது வந்து அன்னதானம் பண்ணுற இடம். எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அன்னதானத்துக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய இடம் ஒதுக்கியிருக்காங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க, பெஞ்ச் மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. வரிசையில் நின்றுட்டுருக்கோம். அப்பப்போ அங்கே மேலே பொன்மொழிகள், அதையும் நான் கேப்சர் பண்ணேன். இதில் கிளியராக இல்லை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக போடுறேன். அதேமாதிரி அன்னதானத்துக்கு வந்து நிறைய பேர் அரிசி பருப்பு அவங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாமே அவருடைய பொன்மொழிகள். அன்னதானம் போடுற இடத்துல வந்து இந்த மாதிரி பொன்மொழிகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பொன்மொழிகள் கிடையாது, அவர் வந்து நார்மலாக பேசினது பாருங்கள். இது ஃபுல்லாகவே அன்னதானம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பொருட்கள் அன்னதானம் கொடுக்க தேவையான பொருட்கள், அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை அவங்களால என்ன முடியுமோ அவ்வளோ பிளேட் வாங்கியாச்சு. நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்லாங்க, ஏன் சாப்பிட்றீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே வரவங்க யாரும் பசியோடு போகக்கூடாது, அதுதான் அவங்களுடைய எண்ணம். சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே அன்னதானம் வாங்கியாச்சு, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. பாட்டுள்ள பார்க்கலாம் அவர் என்னென்ன பொன்மொழிகள் அங்கே இருந்துச்சு, நம்ம எப்போ கிளம்பணும் எல்லாமே அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.